கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மோசேயின் மூலமாக தேவனாய் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, யோசுவாவின் புத்தகம் முதல் அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்துச்சானா, கலங்காத பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, நான் உனக்கு முன்பாய் போகிறேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துவேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர்களோடு கூட இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் கலங்க வேண்டும்? இன்றைக்கு பெரும்பாலான எல்லாருடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள், யோசித்து பாருங்கள். உங்களுடைய இருதயம் சாந்தமாக, உங்களுடைய இருதயம் அமைதலாக, உங்களுடைய இருதயம் ஆறுதலாக, உங்களுடைய இருதயம் சமாதானமாக, உங்களுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தை யோசித்து பாருங்கள். மிக மிக குறைந்த நேரங்கள் தான். மாறா நம்முடைய இருதயம் கலங்குகிறது, பல காரியங்களை நினைத்து கலங்குகிறது, பலருடைய வார்த்தையின் நிமித்தமாக கலங்குகிறது, பண பிரச்சனை நிமித்தமாக கலங்குகிறது. நான் உங்களை பார்த்து கத்த சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லட்டும், இன்றைக்கு இதுவரைக்கும் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணின எல்லா சத்துருவின் கிரியைகளை தேவனாய கத்து அழித்து போடுவேன் என்று கத்த சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறும். நல்லா கவனிங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த கலக்கம் வந்துச்சுன்னா, கலக்கத்தோடு அந்த காரியத்தை செய்தால் அதில் ஏறத்தால 50% தான் சரியாக செய்ய முடியும். மற்ற 50% ஃபெயிலியராக தோல்வியாக முடிந்து விடுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் தோல்விக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை காயப்படுத்துவதற்காக உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள். இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து கலங்குகிறோம், நாளைய தினத்தை குறித்து கலங்குகிறோம், ஏதோ ஒரு மனிதருடைய வார்த்தைகள், ஒரு மனிதருடைய செயல்களை நினைத்து கலங்குகிறோம். இன்றைக்கு உங்களுக்குள் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும், ஒரு தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். ஏன் கலங்கணும்? உபாகம 31:8 சொல்கிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறார், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஏன் கலங்கணும்? ஒரு முறை யோசபாத் என்கிற ராஜாவுக்கு ரோதமாக 3 ராஜாக்கள் எழும்பினார்கள் அல்லவா, யூத ஜனம் முழுவதும் கலங்கினது. அப்பொழுதுதான் தேவனாய கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 புத்தகம் 20:15 வசனத்தில் கலங்கி இருக்கிற யோசபாத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். யோசபாத்தை கேள், கலங்கி இருக்கிற யூத ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், யூத ஜனங்களை கேளுங்கள், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஒரு காரியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? யூத ஜனங்களை கலங்க பண்ணின மோவாபியர் ஆமோன் புத்திரர் செயிர் மலை தேசத்தை கர்த்தர் கலங்க பண்ணினா, கர்த்தர் ஒருவரை ஒருவர் குரோதமாய் எழுப்பினா, ஒருவர் குரோதமாய் ஒருத்தர் அப்படியே வெட்டுண்டு மடிந்து விட்டார்கள். யார் யூத ஜனங்களை கலங்க பண்ணினார்களோ அவர்களை இல்லாமல் போக பண்ணினா. ஏங்கலங்கன், அப்படிப்பட்ட சர்வ வல்லமில தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ பிரச்சனை பார்த்து ஏன் கலங்கணும்? நான் சொல்லட்டுமா, உங்களை பார்த்து தான் பிசாசு கலங்கணும், உங்களை பார்த்து தான் பிசாசு கவலைப்படணும், உங்களை பார்த்து தான் சூழ்நிலை கலங்கணும். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை கலங்க ஒரு நாளும் விட மாட்டார்.
நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போட போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் அவருடைய இருதயம் கலங்கினது. காரணம், கோலியாத் என்கிற ஒரு மனிதன் எழும்புவான், கக்கரிப்பான், சத்தமிடுவான், அவனுக்கு முன்பாக எல்லாரும் விலகி ஓடுவார்கள். ராஜாவுடைய இருதயம் கலங்கினது, ஜனங்களுடைய இருதயம் கலங்கினது. யார் இவனை போய் யுத்தம் பண்ண முடியும்? இவனிடத்தில் யார் போய் நிற்க முடியும்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. தாவீது மூலமாய் கர்த்தர் பேசினார் அல்லவா. 1 சாமுவேலின் புத்தகம் 17:11 வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேலின் புத்தகம் 17:32 வாசிக்கும் பொழுது, இவன் நிமித்தம் உங்கள் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. நடந்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணின கோலியாத்தை கர்த்தர் கலங்க பண்ணினாக, கர்த்தர் அழித்து போட்டாக, அவன் இல்லாமலே போய்விட்டான். எனக்கு தெரிந்த ஒரு வயதான தாய் தகப்பன் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக கடன் வாங்கினார்கள். நிர்பந்தம். ஆனால் அந்த கடனுக்கு மேலே பல ஆயிரங்களை கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் இன்னொரு அந்த வட்டி கொடுத்த மனிதன் வந்து இவர்களை காயப்படுத்தி, இவர்களை கலங்க பண்ணி, உன்னை கொன்னுருவன், நான் உன்னை வேதனைப்படுத்திடுவன், நான் உன்னை கஷ்டப்படுத்திடுவன், ஒவ்வொரு நாளும் கலங்க பண்ணுவான். ஒரு நாள் வீட்டிற்கு வந்து இந்த வயதான தாய் தகுப்பனை கலங்க பண்ணி வேதனை பண்ணும் பொழுது, எங்கே இருந்து கடந்த எங்கிறதான அந்த விஷம் நிறைந்த குலவி வந்ததோ தெரியாது. 2 குலவி வந்து அவனை கொட்டியது அவ்வளவுதான். அதே இடத்துல கீழே விழுந்தான். முறைதல் ஆரம்பித்தது. அந்த வயதான தாய் தகுப்பன் தான் அவனை கொண்டு போய் சென்றார்கள். அதற்கப்புறம் வந்து சொன்னா, ஐயா அம்மா, என் உயிரை நீங்கள் காப்பாற்றினீங்க, நீங்கள் பணமே கொடுக்க வேண்டாம். கலங்க பண்ணின அந்த மனிதனை கர்த்தர் கலங்க பண்ணினா, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், கலங்காதீங்க. கர்த்தர் கூட இருக்கிற மனுஷி கலங்க மாட்டாங்க. நீங்கள் கலங்காதீங்க, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்போமா. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருவை கர்த்தர் கலங்க பண்ணுவார். கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் கலங்க பண்ணுவார். உங்களை கலங்க பண்ணின மனிதர்களை கர்த்தர் கலங்க பண்ணுவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, யோசுவாவின் புத்தகம் 1:9 மூலமாக நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசி நிராண்டவர், நீ சன்னி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1 சொன்னதை போல, இவருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை மாற்றுவீராக. அது மாத்திரமல்ல, இவர்களை கலங்க பண்ணின மனிதர்கள், கலங்க பண்ணின பிசாசின் கிரியைகள், இவர்களை கலங்க பண்ணின மாந்திரிக கிரியைகள், இவர்களை கலங்க பண்ணின சூழ்நிலைகள், இவர்களை கலங்க பண்ணின பண பிரச்சனைகள், இவர்களை கலங்க பண்ணின இவர்கள் வேலை செய்கிற, இவருடைய தொழில் செய்கிற எல்லா பிரச்சனைகள் அத்தனையும் இயேசுவை நாமத்தில் மாறட்டும். நிச்சயமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே. அப்படியே செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.